பாதுகாப்போம், விவசாயிகளை ஊக்கப்படுத்துவோம். அக்ரி ஸ்பீச் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான வீடியோ தான். என்னென்னா, தென்னை மரத்தில் வந்து குறும்பை உறுதிதல் தடுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் எப்பவும் பசுமையாக நம்ம தென்னை மரம் வந்து நல்லா இருக்கிறதுக்கு, எப்போவுமே நல்லா செழித்து எந்த நோயும் தாக்குறது மாதிரி நல்லா எப்படி நல்ல ஒரு பராமரிப்பு கொடுத்து நல்லா கொண்டு வர்றது நம்ம தென்னை மரத்தை அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. அதனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ நம்ம எப்படி சொல்ல போகிறோம்னா, ரொம்பவே சிம்பிளான மெத்தடு தான். அதாவது நீங்கள் உரக்கடையில் போய் உரம் வாங்கி வைக்கிற தேவையில்லை, நம்ம சும்மா வீட்டில் கிடைக்கக்கூடியது தான். வீட்டில் வந்து எல்லாத்துக்குமே கிடைக்கும். அதாவது தேவையில்லாத வேஸ்ட் பொருள்னு சொல்லுவோம்னா அதுதான். வேஸ்ட் பொருளை பயன்படுத்தி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம், என்னென்னலாம் வைக்கலாம், அதோட இது பயன்கள் என்னெல்லாம் தென்னை மரத்துக்கு வைக்கிறதுனால அப்படிங்கிறது அந்த வீடியோ. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம அக்ரிஸ்பீச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேங்க. இப்போ வாங்க பார்த்துடலாம் என்னென்னு. இப்போ பார்த்தீங்கன்னா செம வெயில், பார்த்திங்கன்னு தெரியும் ரொம்ப வெயில் அடிக்கி எங்கள் ஊரில். நேற்று தான் நல்லா மழைன்னு சொல்லியிருப்பேன் வீடியோவில், செம மழை. இன்றைக்கு வந்து கொஞ்சம் வெயில் ஊரில். பொதுவாக வந்து வெயில் அடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் மழை பெய்யும். நல்லா வெயில் அடித்த பிறகு தான் மழை பெய்கிறதுக்கு வாய்ப்புண்டு. அதனால் இன்றைக்கி மழை வரும். இப்போ ரொம்பலாம் பேசிகிட்ருக்கேன்னா டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தென்னை மரத்தில் என்ன பயன்படுத்தலான்னா, எல்லாத்துக்குமே ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடியது, எல்லா வீட்லேயுமே கண்டிப்பாக இருக்கும், என்னதுன்னா பெருங்காயத்தூள் தான். ரொம்பவே சிம்பிள் தான். எப்படி தெரியுமா, ஃபஸ்ட்டு வந்து பெருங்காயத்தூள் எடுத்துடுங்க. என்ன எதுனாலும் எடுத்துக்கலாம், பெருங்காய கட்டி எடுத்துக்கலாம், இல்லை தூள் எடுத்துக்கலாம், எதுனாலும் எடுத்துக்கலாம். ஆனால் வந்து நான் எதை பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன்னா பெருங்காய கட்டி தான் சொல்வேன். ஏன்னா பெருங்காயத்தூள் வந்து பெருங்காயத்தூளில் வந்து அவ்வளோவா எஃபெக்ட் இருக்காது. பெருங்காய கட்டி எடுத்திங்கன்னா அதுதான் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும், நல்ல எஃபெக்டோடு இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பெருங்காய கட்டியே பயன்படுத்துங்க. இதே மாதிரி உங்களுக்கு புதுசாக பாலை வர்றது, பாலை வந்து அப்புறம் பூக்கள் பிடிக்கிறது இப்படி வந்துச்சிங்கன்னா உடனே பயன்படுத்துங்க. இந்த இந்த மெத்தடை குறும்பை உறுதலுக்கு கண்டிப்பாக பயன்படுத்துங்க. நமக்கு வந்து இதில் வந்து நல்லா பூலாம் பிடிச்சிருக்கு. இந்த மெத்தடை நம்ம எப்பவும் பயன்படுத்துகிறோம்னா உங்கள் தென்னை மரத்தில் கரெக்டாக இதே மாதிரி பாலை பிடிச்சி உங்களுக்கு பூக்கள் வரமுச்சில இதை நீங்கள் பயன்படுத்தணும். அப்போ தான் உங்களுக்கு ஓரளவு ரிசல்ட் கிடைக்கும், பூக்கள் வந்து உதிராது. நீங்கள் வந்து ஃபஸ்ட் வந்து பெருங்காய கட்டி வந்து ஒரு 2 லிட்டர் தண்ணியில் நல்லா கரைச்சி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ண மாதிரி கரைச்சா வெள்ளை கலரில் வந்து கரைசல் வந்து நமக்கு கிடைக்கும். அதை வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். எப்படின்னா உங்களுக்கு ஸ்ப்ரேயர் இருந்தால் ஸ்ப்ரேயர் பண்ணலாம். மற்றபடி எப்படின்னா ஒரு சிம்பிளானது தான், நாங்கள் பயன்படுத்தினது தான். ஒரு வேஸ்ட்டாக போன ஒரு தண்ணி பாட்டில் எடுத்துருங்க. தண்ணி பாட்டில் வந்து மூடி இருக்கும்ல, அதில் வந்து ஒரு 2 ஓட்டை போட்டு அதில் வந்து இந்த கரைசலை ஊற்றிடுங்க. ஊற்றி வந்து அதை ஸ்ப்ரே பண்ணால் நமக்கு வந்து நல்லாவே இருக்கும். அதாவது நல்லா ஓட்டை வந்து நல்லா போட்டு அதுக்கிறவு நல்லா ஸ்ப்ரேயர் வந்து நமக்கு ரெடி ஆயிரும். அந்த ஸ்ப்ரே மூலமாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி குறும்பைகள் இந்த மாதிரி இந்த பூக்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இதனால் என்ன நடக்குதுன்னா, அந்த பெருங்காயத்தூள் பெருங்காயை கட்டி நம்ம பயன்படுத்துகிறோம்ல அந்த எஃபெக்ட் வந்து பெரும்பாலும் நீங்கள் தென்னை மரத்தில் பார்த்தீங்கன்னா எறும்புகள் வந்து அதிகமாக வர்றதுனால குறும்பைகள் வந்து உதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம அந்த பெருங்காயத்தூள் பயன்படுத்த முடிச்சில அதோடய எஃபெக்ட்னால அந்த எறும்புகள் வந்து போயிடும் நம்ம தென்னை மரத்தை விட்டு. மற்றபடியெல்லாம் நிறைய ரீசன் இருக்குது. சிலவங்களுக்கு வந்து எலிகள் வந்து நடமாட்டம் இருக்கிறதுனால தென்னை மரத்தில் அதிகமாக குறும்பைகள் வந்து உதிர்ந்துடும். அதுக்கப்புறம் மரநாய் தான் நிறைய சேதப்படுத்திட்டு போயிடும் நம்ம தென்னை மரத்தில். அதுக்கும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். சேனலுக்குள்ளே போய் மரநாய் அப்புறம் எலிகளுக்கெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு, அதுவும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பொதுவாக குறும்பைகள் உதிர்றதுக்கு தான் இது.
இந்த பெருங்காயத்தூள் வந்து கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். மற்றபடினா நாவாப்புழுவும் இதுக்கு வந்து இருக்குது. நாவாப்புழுவும் காரணமாக இருக்குது குரும்பைகள் உதுறதுக்கு. நம்ம வந்து பெருங்காயத்தூள் பயன்படுத்த முடிச்சுனா நாவாப்புழு அந்த எஃபெக்ட்டுக்கு வந்து பெருங்காயத்தூள் எஃபெக்ட்டுக்கு வந்து நாவாப்புழுலாம் இருக்காது. உங்கள் தென்னமரத்தில் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அந்த மெத்தட் வந்து செஞ்சு பாருங்கள், நல்லாவே ஒரு ரிசல்ட் கிடைக்கும். பெருங்காயத்தூள் பெருங்காய கட்டியை பயன்படுத்தி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த செய்முறை வீடியோ வந்து வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சேனலுக்குள்ளே போய். கண்டிப்பாக அந்த மெத்தட் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் வந்து ஆகாத கழிவுகள் தான், வேஸ்ட்டு, அதாவது வேஸ்ட்டு பொருட்கள் தான். இந்த பெருங்காயத்தூள் வந்து இந்த பெருங்காய கட்டி பயன்படுத்தி இந்த கரைசல் வந்து செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது செய்கிறதுக்கு வந்து நமக்கு ரொம்பவே ரூபா செலவுலாம் இல்லை. உரக்கடையில் வந்து உரம்லாம் வாங்கி வைக்கிறோன்னு தேவையில்லை. மற்றபடினா உரக்கு நிறைய ரூபாய் செலவாகும். வீட்டில் இருக்கக்கூடியது தான், எல்லாத்துக்குமே கிடைக்கக்கூடியது. கண்டிப்பாக இதெல்லாம் செஞ்சு பாருங்கள், நமக்கு வந்து செலவே இல்லை அப்படிதானே. அதனால் இது வந்து செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். அதாவது நீங்கள் எப்போ வைக்கணும்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இதே மாதிரி பாலைகள் இந்த இது பிடிச்சி பூக்கள் வரமுச்சில் நீங்கள் வைங்க. அப்போந்தான் குரும்பைகள் உதிரது வந்து நமக்கு கட்டுப்படுத்தப்படும். ஓகே, இந்த வீடியோ வந்து முடிச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.